இது வந்து பார்த்திங்கன்னா பழைய வீடியோ, அந்த நேஷ்னல் வார் மெமோரியல் வீடியோ. யாரும் பார்க்கலனா அது வந்து பிரச்சனை இல்லை, நீங்கள் கடைசியில் கூட பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கூட பெங்களூர் சீஸில் நிறைய வீடியோ இருக்கும், அது வந்து மறக்காமல் பாருங்கள். நம்ம வந்து இந்த விதான் சௌதா மெயின் அட்ராக்ஷன் வீடியோ இருக்குல்ல, அதுக்குள்ளே வந்து நம்ம போவோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். விதான் சௌதா இது தாங்க, இப்படி தாங்க இருக்கும். இது வந்து நீங்கள் பெங்களூர் வந்தீங்கன்னா மஸ்ஸி பிளேஸில் நம்பர் ஒனில் வந்து இந்த இடத்துல வந்து இது இருக்கும். ஆனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோட ஆர்கிடெக்சரும் அந்த வடிவம் தான் அதோட ஸ்பெஷாலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டது. இதுதான் பார்த்திங்கன்னா விதான் சௌதா. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த அஃபிஷியலாக நம்ம சென்னையில் இருக்கிற செக்ரட்டரியேட் பில்டிங், அது மாதிரி வந்து இந்த பில்டிங். அந்த ஆர்கிடெக்சரே வந்து நீங்கள் வந்து பார்க்கும்போதே வந்து பிரமிப்பாக இருக்கும். ஆனால் வந்து உள்ளே வந்து யாரோடு கிடையாது, வெளியே இருந்து வேணால் அந்த வியூ வந்து பார்த்துக்கலாம். அது வந்து பாருங்கள், அம்பேத்கரோட சிலைலாம் வச்சு பக்காவாக இருக்கா. நான் வந்து முன்னாடி போயிட்டு உங்களுக்கு வந்து அந்த வியூலாம் காமிக்கிறேன். இது வந்து ஒரு இதுவும் வந்து ஒரு மெயினான ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் ஆன ஸ்பாட். இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து செக் இன் பண்ணி பாருங்கள் வந்தீங்கன்னா பெங்களூருக்கு. நம்ம வந்து பின்னாடி வந்து நாங்கள் போயிட்டு பார்ப்போம். சரி, இதுக்கு என்னப்பா ஸ்பெஷாலிட்டி இருக்குதுன்னு நிறைய பேர் வந்து கேட்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ஆர்கிடெக்சர் வந்து எப்படி சொல்லப்பட்டதுன்னா நியோ திராவிடன் ஸ்டைலில் ஆர்கிடெக்சரு. இதை கட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா 5 வருஷம் ஆச்சு. மொத்தமாக பார்த்திங்கன்னா 4+1 ஃப்ளோர் இருக்குது. 51,000 ஸ்கொயர் ஃபீட்டாக வந்து சொல்லப்படுது. அதேமாதிரி இந்த பில்டிங் இருக்குல்ல, இந்த பில்டிங்கை வந்து 5 வருஷத்தில் வந்து கட்டி முடிச்சதுன்னு சொல்லப்படுது. எப்போ வந்து ஆரம்பிச்சுன்னா 1952. அப்போ பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு நம்மளோட பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது அவர் வந்து இனிஷியேட் பண்ணி இதை வந்து பார்த்திங்கன்னா கட்டி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. இது வந்து கர்நாடகா ஸ்டேட்டோட ஒரு தலைமைச் செயலகமும் வந்து பார்க்கப்படுது. இதுக்கு வந்து மெயினான டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா இதோட அந்த ஆர்கிடெக்சரல் அந்த இது தான் பார்த்திங்கன்னா மேட்ராக வச்சுருக்கு அப்படிங்கிறது. இதோட அந்த அழகை வந்து நீங்கள் வந்து இந்த வீடியோலேயே வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து தெரியும். நடுவில் வந்து அந்த பார்த்திங்கன்னா அந்த டாலான ஸ்ட்ரக்சர்ஸ். இதை வந்து எப்படி வந்து காமன்லி அழைக்கிறாங்கன்னா, இந்தியாவில் தாஜ்மஹால் எப்படி பார்த்திங்கன்னா டெல்லியில் வந்து இருக்கோ அதேமாதிரி பார்த்திங்கன்னா சவுத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தாஜ்மஹாலாக தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிக்னேம் வந்து இந்த விதான் சௌதாவுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறது. என்ட்ரி டிக்கெட்லாம் ஒன்றும் கிடையாது, ஆனால் நீங்கள் வெளியிலேருந்தால் பார்க்கணும். அதேமாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்தீங்கன்னா இந்த ரோட்டில் வந்து நீங்கள் நடந்து போய் ஒரு வியூ வந்து பார்த்திங்கன்னா நீங்களே வந்து வாயை பிளந்து பார்க்குறதுக்கான 100% கேரண்டி வந்து நான் வந்து கொடுக்குறேன். இந்த சண்டே சாட்டர்டேலாம் பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் வந்து அதிக இடத்துக்கு வந்து விசிட் பண்ணி பார்க்குறதுல இது வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா பெங்களூரில் வந்து ஒரு முதல் இடத்துல இருக்குது அப்படிங்கிறது. சம் ஆஃப் த ஓவர் வியூ வந்து நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். உண்மையாகவே பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஆர்கிடெக்சரல் ஒரு மார்வலாக கூட சொல்லலாம். அடுத்து அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோ முடிச்சுட்டு நம்ம வந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்து வந்துருச்சு. அப்போ தான் பார்த்திங்கன்னா ஒரு எதிர்பாராத சம்பவம் வந்து எதிர்பாராத இடத்துல நடக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு எதிர்பாராத வந்து ஒரு சீக்ரெட் பாஸ்தா ஷாப்பை வந்து நான் வந்து கண்டுபிடிச்சேன். அது வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னா அந்த அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு கோர்ட் இருக்கும், அதுக்குள்ளே தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா வாங்கிறதுக்கே வந்து ஒரு 1/2 மணி நேரம் வந்து லைனில் நிற்க வேண்டியதாக இருந்தது. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து கூட்டம் இந்த கோட்குள்ளே இருக்கிறதுனால. அவங்க பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா 3 விதமாக வந்து அவங்க பாஸ்தா வந்து செய்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பாஸ்தான்னு ஒன்று, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சில்லி மாதிரி போட்டு அது ஒன்று, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்ன்லாம் போட்டு அது ஒன்று செய்கிறாங்க. பாருங்கள் அவங்க வந்து ஃபுல்லு ஆஃப்னு வைக்கிறாங்க. ஃபுல்லு வந்து பார்த்திங்கன்னா 50 or 70 தெரியல, ஆஃப் வந்து 30 ருபீஸ். நான் கடைசியாக வந்து டேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அது பார்த்திங்கன்னா பாஸ்தா, நானே பார்த்திங்கன்னா 1/2 மணி நேரம் கழிச்சு தான் வாங்கியே சாப்பிட்டேன். அந்த அளவுக்கு வந்து வெயிட்டிங் பீரியடாக இருந்தது. இங்கே போனால் டேஸ்ட் எப்படி வந்து இருக்குதுன்னு வந்து கேட்பீங்கள, இங்கே பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கோம். இருங்க இருங்க, கடைசியாக முடிச்சுட்டு சொல்கிறேன். அதெல்லாம் வந்து சீக்ரெட் ரெசிபி, அவங்க வீடியோ எடுக்கிறத பார்த்து இந்த மாதிரி வந்து எடுக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் வந்து நான் வந்து ஃபுல்லாலாம் எடுக்க முடியல, என்னால் வந்து கொஞ்சம் ஷார்ட்ஸ் தான் வந்து கவர் பண்ண முடிஞ்சுது. பாருங்க, இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பாஸ்தா. மேலே பெங்களூரில் இந்த மாதிரி வந்து வித்தியாசமான ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லாம் நிறைய இடத்துல இருக்குது, ஆனால் நம்ம கண்ணுக்கு தான் இப்போ படல. ஒன்றுமே சொல்லக்கூடாதுப்பா, ஒரு மாதிரி டேஸ்ட்டே வந்து வித்தியாசமாக இருந்தது. அவங்க செய்கிற ப்ராசஸும் ஒரு வித்தியாசமாக இருந்தது. யார் யார் வந்து இந்த இடத்துல சாப்பிட்டுருந்தீங்கன்னா அவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
இப்படி தான் இருக்கும் டோட்டல் அவுட்புட். உண்மையாகவே வந்து நான் சாப்பிட்ட வரைக்கும் பார்த்திங்கன்னா அது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்ட்ரீட் ஃபுட்டுன்னு கூட சொல்லலாம். இது வந்து பெங்களூர் மக்கள் யாராக இருந்தீங்கன்னா விதான் சோதா ஆப்போசிட்டில் ஒரு வழி போவோம் கோர்ட்டுக்கு பக்கத்தில், அங்கே போய் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் ஒரு 12:00 அந்த நூன் டைமில் உங்களுக்கு வந்து இந்த அருமையான வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து கிடைக்கும். இதோடு வந்து இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணியிருக்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன். அடுத்து அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பக்கெட் வீடியோ சொல்லி நினைஞ்சிருங்க. வரைக்கும் பக்கெட் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் உங்களோட கருத்துக்கள் வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து தெரிவிக்கலாம். அப்போ தான் வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். பெங்களூர் சீரீஸில் இன்னும் வந்து வீடியோஸ் வந்து நிறைய இருக்குது. ஸ்டே டியூன்ட் ஃபார் பக்கெட் வீடியோஸ்.